வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சூர்யா ஜோதிகா ப்ரொடக்ஷனில், சரோஷ் சண்முகம் டைரக்ஷனில், விஜயகுமார், அருண் விஜய், ஆர்ன விஜய்னு தாத்தா பையன் பேரனு மூணு பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிச்சு வந்திருக்க ஓமை டாக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் பேர் சிம்பா. ஒண்ண வளர்க்கறதே உலக போறா இருக்கு. அதுல இந்த நாய் குட்டி வர. நாங்களாம் என்னதான் குழந்தைங்களா இருந்தாலும் அபூர்வ சகோதரர்கள், அதிசய பிறவி, சிம்பு நடித்த படம், ஆட்டுக்கார ஆளுமேலுன்னு இப்படிலாம் பார்த்து வளர்ந்தோம். அந்த படங்கள்லாம் குழந்தைங்களும் பார்த்தாங்க, பெரியவங்களும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்களுக்காக படம் எடுக்கிறேன், குடும்பங்களுக்காக படம் எடுக்கிறேன், யங்ஸ்டர்ஸ்க்காக படம் எடுக்கிறேன், கேங்ஸ்டர்ஸ்க்காக படம் எடுக்கிறேன்ட்டு பாடா படுத்துறானுங்க. முடியல, அடே மோசக்காரா. ஓமை டாக் இந்த படம் ஓடிடியில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா ஜோதிகா ப்ரொடக்ஷன் 2D என்டர்டைன்மெண்ட்னாலே நல்ல படமாக தான் இருக்குன்னு அப்படின்னு நம்பி அமேசான் பிரைம் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2Dயோட சாயம் வெளுத்துக்கிட்டே வருது. இது தெரியாத அந்த அமேசான் மக்குகள் நல்லா நம்பி ஏமாந்து இந்த மொக்க படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சூப்பரான படமாக இருக்குன்ட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம். அப்படி ஆர்வமாக பார்த்த அத்தனை பேரையும் காண்டேத்திட்டாங்க. என்ன என் படம் இது, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கடுப்பாகி எல்லாரும் என் பக்கம் திரும்பிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த படம் எல்லாரையும் வெறுப்பேத்துச்சு. குழந்தைகள் ஜானரில் நம்ம ஊரில் நிறைய படங்கள் வரத்தில் தான், அதுக்குன்ட்டு இவ்வளோ சூறமொக்கையாக எடுப்பானுங்க. செய்வதை திருந்த செய், இல்லை செய்யாமல் இருந்துரு. சரி, முயற்சி பண்ணுறவங்கள பாராட்டலாம் பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருங்கன்னு ஒரு சிலர் சொல்லலாம். சரி, அப்படி பார்த்தா கூட இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரோ, இந்த படத்தில் நடித்த நடிகர்களோ சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு புதுமுகங்கள் கிடையாது. இந்த படம் எடுத்தவங்களும் சரி, இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த தமிழ் சினிமாவே கதின்னு இருந்த சிவகுமார் விஜயகுமார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கணும் கேட்டால், 10 வயசுக்கு இருக்க குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குன்றாங்க. 10 வயசுக்கு இருக்க சின்ன பசங்க தான் அமேசான் பிரைமில் சப்ஸ்கிரைப் பண்ணி படத்தை பார்ப்பாங்களா? ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்தான். தேட்டரில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கிழி கிழின்னு கிழிச்சிருப்பாங்க. டிக்கெட் விற்கிற விலைக்கு இந்த கனராவி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க வச்சுங்களேன், மக்கள் வயிறு எரிஞ்சு சபிச்சிருவாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ, அப்பேற்பட்ட சாபத்திலிருந்து இந்த ரெண்டு குடும்பமும் இப்போ தப்பிச்சுது. ஏன் இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இல்லையான்னு கேட்டால், இந்த படத்தோட கதை சரியில்லை, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான கதை தான்றதால இந்த படத்தை குறை சொல்லலை. இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ மட்டமாக இருக்குது, குவாலிட்டியே இல்லை, எங்கேயுமே ஒரிஜினாலிட்டி இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் படம் மாதிரியே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்தத்துக்கும் இந்த படத்துக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. ஃபாரினில் நிறைய மொக்கையான இங்கிலீஷ் படங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. எப்படிரா இப்படிலாம் மொக்கையாக படம் எடுக்கிறாங்கன்ட்டு நிறைய இங்கிலீஷ் படங்களை பார்த்து கடுப்பாயிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபாரினில் எடுத்த ஒரு மொக்கையான அமைச்சர் இங்கிலீஷ் படம் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்துடைய மேக்கிங் தான் ரொம்ப மொக்கையாக அமைச்சராக இருக்குன்னு பார்த்தா, படத்தில் நடித்தவங்களாச்சும் நல்ல விதமாக நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா கிழை கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அதுவும் அந்த அருண் விஜய் பையனுக்கு ஒரு சீனில் கூட ப்ராப்பராக டைலாக் வரல, பேசுகிற அத்தனை டைலாகும் ஓவர்லாப் ஆயிருக்கு. அதாவது பாதி டைலாக் வரும்போது வேற ஒருத்தவங்க மூஞ்சை காட்டுவாங்க, இல்லை பேசுகிற அந்த பையனுடைய பின்மண்டையை காட்டுவாங்க, இல்லைனா படத்தில் வர அந்த நாயை காட்டிடுவாங்க. முழுசாக 4 வாரத்தை கூட அந்த பையனால் பேச முடியல. அந்தளவுக்கு படு மொக்கையான ஒரு சூற மொக்கையான ஒரு ஆர்டிஃபிஷியலான நடிப்பை கொடுத்துருக்காரு அந்த பையன். இந்த படம் எவ்வளோ மொக்கையாக எடுத்திருந்தாலும் அந்த பையன் மட்டும் ஒழுங்காக நடிச்சிருந்தான்னா இன்றைக்கி இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த படம் முழுசாக செத்ததுக்கு காரணமே அந்த பையன்தான். சரி, பேரன் விடுங்க, அப்பாவான அருண் விஜயாச்சி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, தம்பிடிக்கு புரோஜன் இல்லாத சீன்ஸ்லலாம் பயங்கரமாக எமோஷன் காட்டுறாரு. டீ எஸ்டேட்டில் டீஎல காய போகிறவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆம்ஸு, எதுக்கு 6 பேக்குன்னு எவனும் கேட்கல. சரி, ஃபிட்னஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல, அதை பேர் பாடியாக காட்டாமல் உடம்பு ட்ரெஸ் போட்டு மறைச்சே காமிச்சிருக்கலாம் இந்த படம் ஃபுல்லாக. ஆனால் தேவையில்லாமல் கட் பண்ணியிலேயே இந்த படத்தில் அவருக்கு நிறைய சீன் இருக்குது. அவர் கற்று வச்சுருந்தா அத்தனை விதையும் இறக்கி விட்டுருக்காரு. இந்த படத்தில் கண் கலங்கி சத்தமாக அழுது எமோஷனலாக நடிச்சு பார்க்குறாரு, பறந்து பறந்து ஃபைட் பண்ணுறாரு, தாவி தாவி குதிரையை ஓடுறாரு. 10th கிளைமேக்ஸில் எக்ஸ்மேனில் வர வால்வரின் கெட்டப் போட்டுக்கிட்டு லோகன் படத்தில் வர சீன்ஸை இமிட்டேட் பண்ணி ஒரு ஃபைட்டை வச்சுருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்ன்ட்டு, அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. என்ன ஒரு கருமாந்திர காட்சி! பட் அவருடைய எஃபர்ட்டை பாராட்டாமல் இருக்க முடியாது. நீ உருட்டு உருட்டு இந்த மாதிரி படங்களில் தான் உனக்கு தோணுது, உனக்கு பிடிச்சது, நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியும். ஏன்னா இந்த படத்தில் உனக்கு கேட்காத யாரும் இல்லைல்ல, அதனால் அவர் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அருண் விஜய். ஆனால் இந்த வெத்து கதைக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையே இல்லை. செட்டிலாக பண்ணியிருந்தாலே பேசப்பட்டிருப்பார். இவருடைய பர்ஃபார்மன்ஸை கொஞ்சமாச்சும் அவர் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். சுட்டு போட்டெல்லாம் நடிப்பே வராத, டைலாகே வராத அந்த மூஞ்சியை கொஞ்சமாச்சும் இவர் சூடு போட்டிருந்தாருன்னா இந்த படம் கொஞ்சம் விளங்கியிருக்கும். நான் மட்டும்தான் நடிப்பேன்னு ஒத்த காலில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அருண் விஜய். பெத்த பிள்ளையவே சக போட்டியாளனாக பார்த்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா தெரியுது அவருடைய நாடி நரம்பு ரத்தம் சதனு எல்லாத்துலேயுமே நடிப்பு அரக்கன் இருக்கான்ட்டு. அதுக்கடுத்து வில்லனு கையெல்லாம் 2 பஃப்னு காட்டுறாங்க. இந்த படமே இந்த காலகட்டத்துக்கான படமே கிடையாது. ஒரு 35 வருஷத்துக்கு முடிய வர வேண்டிய படம்னு நமக்கு முதல்ல எங்கே இன்ஸ்டன்ட் ஆகுதுன்னா, அது இவனுங்க 2 மூஞ்சியை பார்க்கும்போது தான் தோணுது. வாட் ஏ பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன். சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரியாத சைபரின் அஸ்கி குட்டியை இந்த நாய் எதுக்குமே வேலைக்கு ஆகாது,
இட்ஸ் எ யூஸ்லெஸ் அப்படின்னு தூக்கி சாகடிச்சு தூக்கி போட சொல்கிறாரு வினய். அங்கிருந்து தப்பிச்சு போன அந்த நாய் ஹீரோ பையனை வந்தடையுது. கண்ணு தெரியாத அந்த நாய் எப்படி ஒதுக்கப்பட்ட அந்த வில்லனுக்கே கிளைமேக்ஸில் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வின் பண்ணி பாடம் புகட்டுதுன்னு தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப பழைய கதை தான். சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்தை சொல்கிறாங்களாம் இந்த படத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும். குறையை கண்டு யாரையும் ஒதுக்காதீர், ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஆனால் ஒன்று, படத்துக்கு இப்படியே கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு படமும் வழங்காது. இந்த மாதிரி தேவையில்லாமல் சொந்த கருத்தெல்லாம் சொன்னதில் தான் கழுதை தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி இன்றைக்கி சூர்யா மார்க்கெட் இருக்குது. சரி, இப்படிப்பட்ட படங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ரைட் ஹேண்டில் ஆச்சு வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஆனால் நான் நடிக்கும் படங்களிலும் எனக்கு தோன்றிய கருத்தை சொல்லியே தீருவேன், தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னா அப்புறம் மண்டை பத்திரம். படம் பார்க்குற நமக்கு சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ தலைவலி வருது படம் பார்க்குற நமக்கு. அதுக்கடுத்து தாத்தாவான விஜயகுமாரை பார்த்தா அவர் தான் இந்த படத்தில் அருண் விஜயோட அப்பா. இந்த படத்துக்கு அவர் எங்கேயுமே தேவையில்லாத ஒரு சோப்பு டப்பா. அதுக்கடுத்து சமையல் கட்டிலையும் நல்லா பளிச்சுன்னு மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் ஐப்ரோலாம் நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா. மொத்தத்தில் இந்த படத்துக்கு இவங்க ஒரு சும்மா. அதுக்கடுத்து இந்த படத்துடைய வில்லனான வினய். வேணதான், இந்த படத்தில் வர எல்லாரோட நடிப்பு நம்மளை கடுப்பேற்றினாலும் எல்லாத்துக்கும் மேலே உச்சத்தில் நம்மளை படு பயங்கரமாக வெறுப்பேற்றி காண்டாக தேர்னா இந்த வேணதான். என்ன மூஞ்சி அது, என்ன ரியாக்ஷன் அது, என்ன டைலாக் டெலிவரி அது, சான்ஸே இல்லை. அதுலேயும் அவரோட கெட்டப் மேனரைஸ்லாம் இந்த படத்தில் பார்த்தோன்னா 101 டால்மேஷன் படத்தில் வர வில்லி மாதிரியே இருப்பார். மொத்தத்தில் இந்த படத்தோட வில்லன் எப்படின்னா பொம்பளை மேக்கப் போட்ட ஒரு ஆம்பளை. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்க நாய், அந்த வாயில்லா ஜீவனை நான் ஏன் குறை சொல்லணும். அது குட்டியிலையும் நல்லாயிருக்கு, வளர்ந்ததுக்கப்புறமும் நல்லாயிருக்கு. சைபீரியன் அஸ்கி, ரொம்ப காஸ்ட்லியான டாக். இந்த படத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன பசங்க ரசித்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த நாய் வர சீன்ஸ் மட்டும்தான். அந்த நாயோட சீன்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த படத்தில் வர மொத்த சீன்ஸும் கட் பண்ணி தூக்குனா இந்த படமே ஒரு முக்கால் நேரம் தான் வரும். ஸோ அந்த நாயோட சீன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் தேவையான ஆணி. இந்த படத்துடைய மெயின் லீடான அந்த சின்ன பையன் ஆர்னு நடிக்கிற நடிப்பை பார்க்கும்போது நம்ம காலத்துலாம் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது. அந்த காலத்திலலாம் சின்ன குழந்தைகள் படம்ட்டு இவ்வளோ மட்டமான படங்கள்லாம் நாங்களாம் பார்க்கல. அதுவும் குறிப்பாக சின்ன பையன் சிலம்பரசனா இந்த காலத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த குட்டி பையனுக்கு அந்தளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. 8 அந்த பையன் பைக் ஓட்டுவான், கார் ஓட்டுவான், லாரி ஓட்டுவான், குதிரை ஓட்டுவான். மெயின் வில்லனுடைய அடியாட்கள் 10 வந்தாலும் ஒத்த காலில் பறந்து பந்தாடுவான். ஃபைட்டு, டான்ஸு, பஞ்சு டைலாக்னு ஒன்று விட மாட்டான் அந்த பையன். 10 டைலாக் ஒத்தாலும் சரி பதறாமல் பேசி டைலாக் முடியும்போது தாரதாரையாக கண்ணீரோட முடிப்பான். அப்பேற்பட்ட அபாரமான ஜூனியர் டேலண்ட் அதெல்லாம். அந்த படம்லாம் அந்த காலகட்டத்தில் குடும்பம் குடும்பமாக பார்த்து ரசித்தாங்க. அந்த கொடுமையை இப்போ பார்க்கும்போது பற்றிட்டு வருது. எப்பறம் இதெல்லாம் ரசிச்சாங்க, சுத்த பைத்தியகாரமா படத்தை எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இன்னைக்கு சிலம்பரசனா ஒரு பக்கம் கில்மா ஹீரோனும், இன்னொரு பக்கம் த கிரேட் பிலாசபர்னும், இன்னொரு பக்கம் தெய்வீக அம்சமான அப்படியே சிவனுடைய கடைசி சிஷ்யம் மாதிரி தியாகத்தின் மறு உருவ மாதிரி அமைதியான முகத்தோடு அன்போடு பேசும் ஹீரோவை தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு காலத்துல சிம்போட ரசிகர்கள் எல்லாமே அந்த குட்டி சிலம்பரசனா ரசிச்சவங்க தான். இப்போ வேணா சிம்பு வெத்தா இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல அவரு சமகத்து. அந்த பிஞ்சு வயசுலயே பக்கம் பக்கமாக காதலை பற்றியும் பேசுவார், காமத்தை பற்றியும் பேசுவார், ஹீரோ ஹீரோயின் வில்லன்னு எல்லாருக்கும் பாடம் இருப்பார். அப்படி ஒரு அதிசய கிரியேச்சர் அது. படம் பார்க்க போன அத்தனை பேரண்ட்ஸும் குறிப்பாக பெண்கள் எல்லாம் எப்படி தான் இதெல்லாம் பெற்றாங்களோ, எப்படி தான் வளர்த்தாங்களோன்னு வயசு வரும்போது இல்லாமல் என்னென்னதெல்லாம் பேசுது பார்த்தியான்னு பச்சை பச்சையாக வண்ட வண்டையாக திட்டுவாங்க. என்ன நீங்கள் நம்பலையா, வேணா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களை கேட்டு பாருங்கள். ஆனால் இப்போ தான் புரியுது அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ்னு. நிச்சயமாக அந்த மாதிரி நடிக்கிறால அதுக்கப்புறம் நம்ம யாரையுமே பார்த்ததில்ல. என்னதான் அவருடைய பழைய படங்களை கிண்டல் அடித்து பார்த்தாலும் இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி யங் டேலண்ட்டை பார்க்கவே முடியாதுன்றது இந்த ஓமி டாக் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அமேசான் ப்ரைம் தானே, ப்ளே பண்ணி விட்டால் ஓடப்போகுது அப்படின்னு நினச்சி கூட இந்த படத்தை பார்க்க முடியாது. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்ற எண்ணத்தை தான் இந்த படத்தை ஏற்படுத்தும். இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்குறானா, தேட்டரில் இந்த படம் வந்திருந்தா அட்டர் ஃப்ளாப்பு, காரி துப்பியிருப்பார்கள். அதனால் நீங்கள் டிக்கெட் கொடுக்கப்படுற 100% லாஸ் தான். அந்த 10 எதுக்குன்னா அந்த அழகான அந்த வெள்ளை நாய்க்காக. அடுத்த படத்தில் சந்திப்போம். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல, அப்படி ஒரு அடிடாது.